இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்திடம் நீங்களும் ஒருத்தராயிருங்க மைத்திரிக்காக பதவி விலக எவரும் தயாராக இல்லை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைந்து வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் பதவி விலக தயாரில்லை என்பதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி வகித்தபோது பதவி விலக தயாராக இருப்பதாக தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கூறியிருந்தனர் எனினும் தற்போதைய நிலைமையில் அவர்கள் எவரும் பதவி விலக தயாரில்லை என்பதுடன் அதனை நிராகரித்துள்ளனர் சிலர் முன்னாள் ஜனாதிபதியின் தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிப்பதில்லை என்பதுடன் மேலும் சிலர் அவரது தொலைபேசி அழைப்புகளை துண்டித்துள்ளனர் மார்ச் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் கோட்டபாய விடுத்துள்ள அறிவிப்பு எதிர்வரும் மார்ச் மாதம் பொது தேர்தலை நடத்தப்போவதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் கீழ் விரைவில் பொதுத் தேர்தலை நடத்துவது தொடர்பில் தாம் கலந்து ஆலோசித்து வருவதாக அவர் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை சத்தியப்பிரமாணத்தின் பிரமாணத்தின் போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இன்று இடம்பெற்ற அமைச்சரவை பதவிப்பிரமாணத்தின் போது பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்குத்துறை எவரும் நியமிக்கப்படவில்லை இதற்கிடையில் இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் நாட்டின் பொருளாதாரம் தற்போது சீரடைந்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் தெரிவித்திருந்தது எனினும் புதிய ஜனாதிபதியின் சமூக செலவீனங்கள் மற்றும் அரச பணியாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு போன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமானால் அது இலங்கையின் பொது நிதியை பாதிக்கும் என்று பிட்ஸ் ரேட்டிங் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பழைய பல்லக்கிலேயே ராஜபக்ச அணி விரைவில் தக்க பதிலடி கொடுப்பதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறுகிறார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது அதற்கு முன்னரோ கோட்டபாயம் அஹ்ந்த தலைமையிலான குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் எமக்கு ஏற்பட்ட தோல்விக்கு உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான அலரி மாளிகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பிரியாபடை நிகழ்வின் போது உரையாற்றி விட்டு ரணில் விக்ரமசிங்கே வெளியேறினார் அதன்பின் சர்வதேச செய்தி சேவையொன்றின் கொழும்பு செய்தியாளருக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளித்து ஜனாதிபதி கோட்டப்பாய ராஜபக்ச தலைமையிலான புதிய அரசு அமைக்க வழிவிட்டு பிரதமர் பதவியை தான் துறந்தேன் ஆனால் ராஜபக்ச அணியினர் பழைய பள்ளக்கிலேயே பயணிக்க ஆரம்பித்துள்ளனர் மீண்டும் குடும்ப ஆட்சி அரியணை ஏறி அமர்ந்துள்ளது இந்த குடும்ப ஆட்சியால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை சுமார் பத்து வருடங்களாக இந்த நாடு பாரிய சீரழிவை சந்தித்தது அதனால் தான் எமது ஒருமித்த பலத்தால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மஹைந்த அரசு கவிழ்க்கப்பட்டது குடும்ப ஆட்சியை இந்த நாட்டு மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் ஏனெனில் மகிந்த தலைமையிலான அன்றைய ஆட்சி காலத்தில் இந்த குடும்ப ஆட்சிதான் பின்னர் சர்வதிகார ஆட்சியாக மாறியது இதனால் நாட்டில் படுகொலைகள் கடத்தல்கள் காணாமலாக்கப்படுதல் மற்றும் ஊழல் மோசடிகள் மலிந்து காணப்பட்டன இதற்கெல்லாம் மக்கள் ஆதரவுடன் நாம் முடிவு கட்டியிருந்தோம் தற்போது ஐக்கிய தேசிய கட்சி தற்போது ஐக்கிய தேசிய கட்சியை தோல்வி அடைந்த கட்சியாக ராஜபக்ச குடும்பம் பார்க்கலாம் ஆனால் அந்த தோல்விக்கு எங்கள் வெற்றிக்கான படுகொலை நாங்கள் அமைத்து கொண்டுள்ளோம் அதில் நாம் ஏறி வீறு கொண்டு பயணிப்போம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது அதற்கு முன்னரோ கோட்டப்பாய மகிந்த தலைமையிலான இந்த குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் ஜனாதிபதி தேர்தலில் எமக்கு ஏற்பட்ட தோல்விக்கு உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்போம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்